கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆறாவது நாளிலும் அதிகாலையில் கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் அலே லூயா கடந்த மாதம் முழுவதும் நம்மை கிருபையாய் நடத்தின தெய்வன் இந்த ரெண்டாவது மாதத்தை அவருடைய மகாப்பிரி தயவினால காண செய்திருக்கிறார் அலேலூயா அலேலூயா இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்தை ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஏசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த ஆறாவது நாளில் நாம் பார்க்க செய்தியின் தலைப்பு தான் இந்த ரெண்டாவது மாதத்தின் வாக்குத்தத்தம் பார்க்க செய்தியின் தலைப்பு துணையாக இருப்பார் வாசிங்க ஏசை நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் அலே லூயாம் அலேலூயாம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தையை தேவன் சொல்கிறார் என்றால் இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட போகிறார்கள் தேவ வார்த்தை மீறினதினால தேவனுடைய பிரமாணங்களை மீறினதினால இவர்கள் அந்நிய தேசத்தில் அடிமைகளாக தள்ளப்பட போகிறார்கள் அப்படி அடிமைகளாக தள்ளப்பட போகிற இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாய் இவங்களுக்கு வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்கிற ஒரு நம்பிக்கையற்ற எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத ஒரு நெருக்கத்தை தள்ளப்படும் பொழுது இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சோந்து போ நிலைமை ஒரு விரக்தி எங்கள் காலம் எப்படி இருக்கும் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும் எப்படி என் காலத்தை கடத்தப் போகிறேன் என் காரியங்கள் எப்படி வாய்க்கும் என்று எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு விரக்தியோடு இந்த ஜனங்கள் இருக்கும் பொழுது கத்தர் அவளை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அலே லூயா அலேலூயா இந்த ரெண்டாவது மாதத்திலும் ஒருவேளை நம்ம அநேக காரியங்களை குறித்த ஒரு குழப்பம் அல்லது நம்முடைய காரியங்கள் எப்படி வாய்க்கும் இனி நாட்கள் எப்படி கடத்தப் போகிறேன் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது இந்த மாதம் முழுவதும் என்ன போகிறோம் அது வருகிற நாட்களில் என்னை எனக்காக என் பிள்ளைகளுக்காக எங்களுடைய எதிர்காலத்துக்காக என்ன செய்யப்போகிறோம் என்கிற ஒரு காரியம் அறியாமல் நாங்கள் நம்பிக்கையற்றி இருக்கிறோமே எந்த ஒரு உத்தரவாதம் வாழ்க்கையில் இல்லையே எதை குறித்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லையே என்று ஒரு வேலை சோந்துட்டு வந்திருப்பானால் எங்கள் கரங்களில் ஒன்றும் இல்லை எதிர்காலத்தை குறித்து யோசிப்பதற்கு எங்கள் காரியங்களை ஒரு வாய்ப்பும் இல்லை என் பிள்ளைகளை குறித்தோ என் குடும்பத்தை குறித்தோ என் வேலையை குறித்தோ தொழிலை குறித்தோ நான் என்ன தீர்மானம் எடுப்பது எந்த காரியத்தை செய்வது எதை யோசிப்பதற்கு ஒரு வழியும் எனக்கு இல்லை என் கரங்களில் ஒன்றும் இல்லை எனக்கு வாய்ப்பும் இல்லை உதவி செய்கிற மனிதனுடைய காரியமும் எனக்கு இல்லை ஆக எந்த விதமான ஆதரவும் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று ஒருவேளை யோசித்து வந்திருப்பீங்களானால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்கிறார் இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாத உனக்கு சூழ்நிலைகள் சாதகம் இல்லை கரங்களில் ஒன்று இல்லை யோசிப்பதற்கு வழி இல்லை திட்டம் போடுவதற்கு ஒரு காரியம் கரங்களில் இல்லை என்று நீ ஒருவேளை கலங்கியிருப்பீ கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் அழை லூயா அது எப்படி சொல்லுகிறாரா உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து சில நேரங்களில் யாராயில் ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக பேசணும்னு விரும்பினா அவங்கள பிடிச்சிக்கிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்கள அணைச்சிக்கிட்டு சொல்லுவாங்க உன் கவலைப்படாதப்பா அப்படி ஆண்டு சொல்றாரு நான் கையை பிடிச்சி உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் நிலையிலூயா தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாம் அவர் நமக்கு துணையா இருக்கிறவ நிலையிலூயா உலகத்துல எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு எனக்கு ஆதரவு ஒருத்தர் இல்லை எனக்கு ஒரு காரியம் எனக்கு ஆதரவும் இல்லை எனக்கு எதுவும் துணை இல்லை நான் தனிமையா நிற்கிறேன் என்று ஒருவேளை நீ நினைத்து கத்த உழை பார்த்து சொல்லுகிறார் நீ தனிமையா இல்லை நான் உனக்கு துணை நிற்கிறேன் நிலையிலூயா சொல்லுகிறவர் பூமி உண்டாக்கினவர் பூமி நிறைவு வேதம் அவருடைய வெள்ளி பொண்ணு அவருடைய சகலவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிற எல்லாவற்றை உண்டாக்கினவரும் எல்லாவற்றை உருவாக்கினவரும் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை உள்ளவருமான கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் உனக்கு தொழில் நிற்கிறேன் அந்த துணை அப்படின்னு என்ன அர்த்தம் ஆய் உனக்கு அதாவது உனக்கு ஆதரவாய் உனக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் உனக்கு பலன் தருகிறவராய் உன்னை தூக்கி விடுகிறவராய் உன்னை உயர்த்துகிறவராய் உன்னை நடத்துகிறவராய் நான் உனக்கு நிற்கிறேன் அலே லூயா அலே லூயா எந்த எந்த சூழ்நிலையில் நமக்கு எந்த விதத்தில் ஒத்தாசை தேவையோ அந்த விதத்தில் தேவன் நமக்கு நம் அருகிலே நின்று நம்மை கரம் எடுத்து நடத்துவார் அலே லூயா தேவைகள் வரும் பொழுது தேவை சந்திக்கிறவராய் போராட்டம் வரும் பொழுது நம்மை பாதுகாக்கிறவராய் நெருக்கங்கள் வரும் பொழுது நம்மை விடுவிக்கிறவராய் பலனற்று நிற்கும் பொழுது நமக்கு பலன் தருகிறவராய் ஆதரவற்ற நேரங்களிலே நமக்கு ஆதரவு தருகிறவராய் இந்த காரியத்தை எப்படி செய்வே தெரியலையே என்று நாம் குழம்பி நிற்கும் பொழுது ஆலோசனை கத்தராய் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானவராய் இருந்து அவர் நம்மை நடத்துவார் அலை லூயாம் தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறவர் நம்ம அநேக நேரத்தில் உலக நமக்கு ஆதரவா இல்லை மனிதர்கள் ஆதரவா இல்லை என்று நான் அநேக நேரத்தில் புலம்புகிறோம் ஆனால் தாவிது பாருங்க ஏன் தாவித கத்தன் இருத்து ஏற்றவன் அப்படின்னு சொன்னாருன்னா இந்த தாவி இது கத்தரை குறித்து சரியாய் அறிந்தவன் அதனால தான் சொல்லுகிறான் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் அலே லூயா அலே லூயா எந்த தாய் தகப்பனும் தப்பு என்ன செய்ய மாட்டாங்க அந்த கைவிட் சொல்லுறான் கைவிட்டா கூட என் சேர்த்துக் கொள்வார் என்ன அர்த்தம் உலகத்துல எல்லாரும் கைவிட்டாலும் என் தேவன் எனக்கு துணையா இருப்பார் என்னை அவர் நடத்துவார் அல்லே ஒரு மனிதனோடு கத்த துணையா இருந்துட்டார்னா அந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்குமா அதே ஏசை நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பூச்சியே சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ இதோ போரடிக்கிறதற்கு போரடிக்கிறதுக்கு நான் உன்னை நான் உன்னை புதிதும் புதிதும் கூர்மையுமான பற்களுள் இயந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை குன்றுகளை ஒப்பாக்கி குன்றுருக்கு ஒப்பாக்கிருக்கு ஒப்பாக்கிடுவாய் கத்தர் பாருங்க பதினால சொல்லுகிறார் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் ஒரு பூச்சியை போல இருக்கிற அதாவது உலக ஜனங்கள் பார்வையில அற்பமாய் தெரிகிற உதாசீனப்படுத்தப்படுகிற ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் நீ பூச்சியை போல இருக்கலாம் நீ உலக ஜனங்கள் பார்வையில் அற்பமானவனாக இருக்கலாம் நான் உனக்கு இருப்பதனால கத்த சொல்லுகிறார் பூச்சியோட கர்த்தர் இருந்துட்டாருன்னா அந்த பூச்சிய மழைகளையும் நொறுக்குகிற எந்திரமாய் கத்தன் மாற்றுகிறூயாம் அப்ப ஒரு மனிதனோட தேவன் இருப்பார்கள் அந்த மனிதனோட வாழ்க்கை உலக பார்வையில் எவ்வளவு அற்பமாய் தெரிந்தாலும் கர்த்தர் யாரோடு துணையாயிருக்கிறாரோ அவர் வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிறவர் அலை அலையலூயா ஒருவேளை உலக அற்பமாய் பார்க்குது உலகங்களை உங்களை ஒன்னுக்கு உதவாதவளை போல உதாசீனப்படுத்துகிறது என்றால் சோர்ந்து போகாதீங்க கத்த சொல்லுகிறார் பூச்சியை போல அற்பமாயிருக்கிற நம்மோடு கத்த நிற்கும் பொழுது கர்த்தனு வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுகிறவர் அலைலூயாம் அவரால் எல்லாம் கூடும் லூயாம் அந்த வார்த்தை பாருங்க பதினைந்தாம் சேரத்தில் இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிது கூர்மையுமான அந்த இதோ அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா நல்ல கவனி அப்படின்னு அர்த்தம் இங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில காரியம் சொல்லுவாங்க இங்க பாருப்பா இந்த பொருள் இங்கே இருக்கு அப்படின்னு இது கவனி அப்படின்னு அர்த்தம் அதுபோல் இதோ அப்படின்னா நல்லா கவனிச்சுக்க உன்னை போரடிக்கிற எந்திரமாய் மாற்றுவேன் அலை லூயா இப்போ கத்த சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனை குறித்து போராட்டங்களை குறித்து உங்கள் சூழ்நிலை குறித்து உங்கள் தேவைகளை குறித்து நெருக்கங்களை குறித்து நீ கலைஞி வந்திருப்பீனால் கத்த சொல்லுகிறார் நீ அதை குறித்து நீ சோர்ந்து போகாத நீ என்னை கவனித்துப்பார் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நிச்சயம் உன்னை எந்திரமாக மழைகளை மிதிக்கிற ஒரு எந்திரமாய் நான் உன்னை உயர்த்துவேன் அலையிலூயா பூச்சி எல்லாருடைய பாடலில் அற்பமானது யாருக்கும் பெருசாக அவர் மதிக்கப்படுகிற ஒரு நிலைமை கிடையாது ஆனால் மலைகளையே நொறுக்குகிற ஒரு எந்திரம் இருக்குன்னா அந்த எந்திரத்தை பார்க்க எப்படி பார்ப்பாங்க பா எவ்வளோ பெரிய எந்திரம் சொல்றாரு சொல்கிறாரு இருக்கிற உன்னை நான் மகிமையாய் உயர்த்துவேன் அலையில் ஊயாம் ஆக தேவன் நமக்கு துணையாயிருக்கிறவ அவர் துணையாக இருக்கும் பொழுது நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்முடைய நிலைமை நம்முடைய சூழ்நிலை நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றுகிறவர் இலே சரி யாருக்கு கத்த துணையாக இருக்கிறார் வாசிங்க ரெண்டு நாளாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரேவேலின் குமாரனாகிய சபேதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் ரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள் நீங்கள் என்றான் நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கத்த துணை யார் துணையா இருப்பாரா உத்தமனுக்கு யார் உத்தமர்களாய் உண்மையிலவர்களாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு கத்த துணையா இருக்கிறாராம் அப்படி பயப்படாது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று கத்தர் யாரை பார்த்து சொல்லுகிறார் அவர் பார்வையில் உத்தமனாக இருப்பவர்கள் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அவர் நமக்கு துணையாக இருக்க விரும்புகிறவர் நம்ம அருகிலே இருப்பவர் நம்மை கரம் எடுத்து நடத்த விரும்புகிறார் ஆனால் அவர் எதிர்பார்க்குறதுலாம் உத்தம குணம் ஒரு வார்த்தை வாசி உபாகமம் பதினெட்டு பதிமூன்றையும் வாசிங்க உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் தேவனு எதிர்பார்ப்பு என்னவா உன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா உத்தமனாய் அப்போ தேவனை எதிர்பார்ப்பு என்ன நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே உத்தமர்களாய் நம்ம வாழ்க்கையில் நம்ம பேச்சில் நம்ம நடக்கையில் நாம் உத்தமர்களாக இருக்கும் பொழுது கத்த நம்மை துணையாக இருந்து நடத்த அவர் உண்மையில் அவர் இளையிலுயா ஆபரகாம ஊர் என்கிற கல்வியல் பட்டணம் அழைச்சிட்டார் அழைக்கும் போது கத்த சொல்லுகிறார் ஆபரகாமே நீ ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டின்னு நினைக்காத உன் மனைவி மலடி பிள்ளை இல்லை என் வாழ்க்கை இவ்வளவுதான் நான் என் மனைவி மாத்திரம் வாழ்ந்து எங்கள் சந்ததியே இல்லாமல் போயிடுவோம் என்றெல்லாம் நீ கலங்காத உனக்கு சந்ததி இருக்காது என்றெல்லாம் புலம்பாத நான் ஒன்று பெருக பண்ணுவேன் நான் காண்பிக்கிற காரணம் போ அப்படின்னு சொல்லி அழைத்தார் அழைத்த உடனே ஆபிரகம் கீழ்படைஞ்சு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு காணனுக்கு பிரயாணம் பண்ணிட்டார் போன இடத்துல கற்று நம்பி இருந்த ஆபிரகாம் சில சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் அவர் தன்னுடைய விருப்பத்தின்படி தன் காரியம் நடத்த விரும்புகிறார் சில காரியங்களில் அவர் தன் மனம்போடு போக்கி நடந்த பொழுது ஆபரகாமை பார்த்து கத்த சொல்கிறார் ஆதியாகம் பதினேழு அதிகாரம் முதல் வசனத்தில் ஆபரகாமே நான் சர்வ இல்ல தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு என்னென்ன வாக்கு கொடுத்தேனோ உன்னை எப்படி நடத்துவேன் என்று நான் உனக்கு உறுதி கொடுத்தேனோ அதை செய்வதற்கு நான் சர்வ வல்லமை இல்லை தேவன் நான் உன்னை ஆசிரதிக்க உண்மை இல்லவர் என்னால் எல்லாம் முடியும் நான் உன்னை உயர்த்தணும்னா நான் சொன்னதை செய்யணும்னா நீ எப்படி இருக்கணும் எனக்கு முன்பாக உத்தமனாய் நட சொல்லுகிறாரு என் பக்கம் எந்த மாற்றம் இல்லை நான் சர்வ தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் மாறாது உன்னை எப்படி உயர்த்தணும் நான் திட்டம் கொடுத்தேனோ என்ன உறுதி கொடுத்தேனோ அதை செய்வதற்கு நான் உண்மை இல்லவ ஆனா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அலையலூயா சத்தமா சொல்லுவோமே அப்போ தேவனுக்கு முன்பதாக நம் இருந்தால் நிச்சயமாய் கத்தை நம்ம கொடுத்த வாக்குத்தையும் நிறைவேற்ற அவரும் உண்மையில் அலையிலாம் அப்போ தேவன் எதிர்பார்ப்பது உத்தமமான ஒரு வாழ்க்கை ஏன் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற உத்தம நம்ம இடத்துல இல்லை அநேக நேரத்தில் நம்ம மனம் போல போக்கில் போயிடுறோம் நம்முடைய இஷ்டத்தின்படி அது உலகம் போகிற போக்கில் நம்ம அனே காரில் தவறி போய் போயிடுறோம் ஆகவேதான் வா வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியல நாம உத்தமராய் இராமல் கத்தடை வாக்குத்தத்தங்களையும் அனுபவிப்பது கூடாத காரியம் நம்ம வாழ்க்கை ஆசிர்வாதமா இருக்கணும்னா உத்தம குணம் அவசியம் அதை வேதம் சொல்லுகிறது நீதிமன்றில் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதம் வாசித்து பாருங்க உத்தமமாய் நடக்கிற உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறானா நல்ல கவனிங்க உத்தமமா நடக்கிறவன் எப்படி நடக்கிறானா பத்திரமா அப்படின்னா சேஃப்டியா இருக்கிறான்னு அர்த்தம் என்ன பிரச்சனை என்ன போராட்டம் என்ன நெருக்கடி எந்த எத்தனை மனிதர் விரோதமாக எழும்பினாலும் உத்தம குணமுள்ள மனுஷனுடைய வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கும் அவன் விரோதமாக எழும்புகிற எந்த தீமையும் அவனை அணுகாது அலையிலுவியாம் அப்போ உங்க வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கணும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கணும் உங்கள் பொருளாதார நஷ்டம் அடையக்கூடாது உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவன் எதிர்பார்ப்பது உத்தமம் அந்த உத்தமம் என்னோட இடத்துல இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு ஆண்டவர் பாருங்கள் உத்தமனா இருக்கிறேனா நாம் உத்தமர்களாக இருப்போமேனால் கத்தை நம்மை நடத்துவதற்கு நம்மை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையில்வராக இருக்கிறார் அலே லூயாம் அலே லூயாம் உத்தம குணம்னா என்ன தேவன் எப்படிப்பட்ட உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கத்திர எதிர்பார்க்கிற உத்தமத்தை குறித்து பார்க்க போகிறோம் அதை நிமித்தம் கிடைக்கிற ஆசீர்வாதையும் பார்க்க போகிறோம் வாசிங்க என்னாகும் என் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு என்னுடைய தாசனாகிய காலே என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடவனாய் இருக்கிறபடியே வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமாய் என்னை பின்பற்றுகிற பின்பற்றி வந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அவன் சந்ததியால் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் அலே லூயா அலேலூயா இந்த இடத்துல காலை பெண்குற மனிதனை குறித்து கத்த சொல்லுகிறார் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான் அலேலூயா யார் இந்த காலேவ் இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்கு அருகில் வரும் பொழுது அந்த கானானை வேவு பார்ப்பதற்காக கோத்தரத்துக்கு ஒருவராக பனிரெண்டு பேரை மோசை பார்க்க அனுப்புகிறான் அப்படி போன அந்த பனிரெண்டு பேரில் ஒருவன் காலேவ் இவர்கள் போய் வேவு பார்த்துட்டு வரும் பொழுது பனிரெண்டு பேரில் பத்து பேர் அந்த தேசம் நல்ல தேசம்தான் ஆனால் நம்மளால சுதந்திரிக்க முடியாது அங்கிருக்கிற ஒரு ராட்சத புத்திரர்கள் அரக்கர்கள் ஆக நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று பத்து பேர் சொல்லுகிறார்கள் காலேபு யோசுவாவும் மாத்திரம் இல்ல இல்ல அந்த தேசம் நல்ல தேசம் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நாம போய் தேசம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் இந்த பத்து பேர் சொன்ன வார்த்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் அழுது புலம்புகிறார்கள் கர்த்தருக்கு அது அருவறுப்பாக இருந்தது அதனால கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை காணானுக்குள் நுழைய விடாமல் திரும்ப ஏறக்குற முப்பத்தெட்டு வருஷம் வனாந்திரத்தில் அலைய வைத்தார் அந்த தான் காளே தேவனை சார்ந்து கொண்டபடினால காலேபை குறித்து கத்த சொல்கிறார் அந்த பத்து பேரும் அவிசுவாசப்பட்டு புலம்பி அழுதாங்க ஆனால் காலேபு அப்படி இல்லை அவன் வேற இருந்தான் வேற ஆவி அப்படின்னா உத்தம குணத்தை கத்த சொல்கிறார் அவன் உத்தமனாக என்ன செய்தான் பின்பற்றி வந்தான் அதனால கத்தை என்ன வாக்கு கொடுக்குறாரு பாருங்க அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை அப்போ கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த காலே என்னை உத்தமமாய் பின்பற்ற முடியினால நான் அவன் கூட இருப்பேன் நான் அவனுக்கு துணையாக இருப்பேன் அவனை கரம் பிடித்து நடத்துவேன் அவன் எந்த தேசத்தை போய் சுற்றி பார்த்து வந்து கத்தரை தருவார் என்று என்னை சார்ந்து கொண்டானோ அவன் போய் வந்த தேசத்தில் அவனை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நான் அவனை கரம்பிடித்து நடத்துவேன் அவனை தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் அந்த தேசத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் அவனை மட்டும் இல்லை அவன் சந்ததியையும் அந்த தேசத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் நிலையிலுவியா காலேபு கத்தர் என்ன உத்தரவாதம் கொடுக்கிறார் என்ன உத்தமா பின்பற்றி வந்தபடியால நான் அவனை கரணம் எடுத்து நடத்துவேன் அந்த தேசத்தில் நானே கொண்டு போய் சேர்ப்பேன் அவனை நானே அவனை ஆசிர்வதிப்பேன் அவன் சந்ததியும் ஆசிர்வதிப்பேன் நிலையில் ஊயாம் அப்போ உத்தமமாய் நடக்கிறவர்களை கத்தரே கரணம் நடத்துகிறாராம் எப்படி நடத்தினார் இந்த இந்த காலேப எப்படி ஆசிர்வதிக்கிறார் பாருங்க வாசிங்க யோசுவாவின் புத்தகம் பதினாலு அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினைந்து வரை வாசிங்க அப்பொழுது யோசுவா எப்புனேனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாய் எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று

கத்தரை உத்தவமாய் பின்பற்றி வந்த அப்படின்னால அவன் போய் வந்த அந்த கானான் தேசத்தில் எபிரோன் என்கிற ஒரு மலை தேசத்தை காலேபுக்கு செய்கிறான் கொடுக்கிறான் அந்த எபிரோனை குறித்து வேதம் சொல்கிறது அந்த எபிரோனுக்கு முன்னாடி என்ன பேரா கீரியாத் அர்பா கீரியாத் அர்பான் ஏன் அந்த பேருனா அந்த இடத்துல அர்பா என்கிற ஒரு ஏனாக்கியன் அரக்கன் அவன் சந்ததி அரக்கு அரக்கர்கள் வாழ்கிற பெரிய ராட்சத புத்தர்கள் வாழ்கிற ஒரு ஒரு கொடிதான ஒரு பட்டணம் இந்த கீரியாத் அர்பா அந்த கீரியாத் அர்பா என்கிற ராட்சதர்கள் இருக்கிற பட்டணத்தை யோச பகிர்ந்து கொடுத்த பொழுது அந்த பட்டணத்தை யுத்தம் பண்ணி காலே கீரியாத் அர்பாவை சுதந்திரித்து அதற்கு எபிரோ என்று பெயர் வைத்தான் தேவனவனை ஆஸ்ரோதித்தார் அல்லாம் கீரியாத் அர்பாவை எபிரோனாய் கத்தர் மாற்றி கொடுத்தார் கீரியாத் அர்பா என்பது கடினமான இடம் அரக்கர்கள் இருக்கிற வாழ்க்கை அந்த வாழ்க்கைய அந்த கடினமான சூழ்நிலையே கர்த்தர் எபிரோனாய் आशीர்வாதமாய் சமாதானமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார் ஹalleluya அந்த யோசுவா சொல்றார் பாருங்க 12 அவசனத்திலே வாசிங்க ஆகையால் கர்த்தர் அன்னாலிலே சொன்ன இந்த மலைநாட்டை இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் எனக்கு தாரும் காலேப் சொல்றார் பாருங்க

அந்த அரக்கர்களாகிய ராட்சத புத்தர்களை துரத்து விட்டால் ஒழிய அங்கே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அனுபவிக்க முடியாது ஆனால் காலே கத்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அந்த கடினமான இடத்தை அந்த போராட்டமான வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக கத்தரை மாற்றி கொடுத்தார் அல்லே லூயா ஒரு மனிதனோடு கத்தர் இருப்பாரானால் அவருடைய கடினமான வாழ்க்கை லகுவாய் மாறும் ஒருவேளை வாழ்க்கையில பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை நம்முடைய தொழில் ஒருவேளை கடினமானதை கற்பாரை போல என்னால ஒன்றும் செய்ய முடியலையே எப்படி மேற்கொள்ளுவேன் இந்த காலத்தை எப்படி வாய்க்கும் என்று நம்ம ஒருவேளை அந்த கடினமான சூழ்நிலை போராடுவோமேனால் கத்த நமக்கு இருக்கிறவர் அந்த கடினமான சூழ்நிலைகளை அவர் லகுவாய் மாற்றுகிறவர் அலையிலூயாம் ஒரு வார்த்தை வாசிங்க சங்கீதம் நூற்றி பதினான்கு எட்டு அவர் கண்மலையை அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் கத்த எப்படிப்பட்டவரா கண்மலையை தண்ணீர் தடாகமாய் கற்பாரை நீரூற்றாய் மாற்றுகிறவர் இந்த ரெண்டாவது மாதத்தின் முதல் நாளிலே கத்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கு உங்க சூழ்நிலை இருக்கலாம் உங்கள் தேவை சந்திக்கப்பட முடியாம அநேக காரியங்கள் கடினப்பட்டு எப்படி இந்த காரியத்தை கடந்து வர போகிறேன் இந்த ரெண்டாம் மாசத்தை நான் எப்படி தாண்ட போகிறேன்னு தெரியல இந்த வருஷத்துல என் தேவை எப்படி சந்திக்கப்படுறேன்னு தெரியல எனக்கு எல்லாம் இருக்கிறது இனி கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் கற்பாறைகளை நான் தண்ணி தடாகமாய் மாற்றுவேன் அல்ல

என் கடன் ஏறான இருக்குது எனக்கு வருகிற வருமானம் தான் என் குடும்பத்தின் சூழ்நிலை அநேக போராட்டம் இந்த காரின் எப்படி நான் கடந்து வருவேன் தெரியல இனி கர்த்த பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் கீரியா தர்பாவை நான் எபிரோனாய் மாற்றி தருவேன் அலையலூயாம் எத்தனை விசுவாசிக்கிறோம் எத்தனை பேர் கத்தை செய்வா நம்புகிறோம் அலையலூயாம் கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அதோட வாழ்க்கை கற்பாறை போல இருந்த கற்பாறைங்கிறது கடினமானது சில நேரம் இல்லை சில பகுதியில் தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அது ரொம்ப பாறையான இடங்க கற்பா இருங்க தண்ணி என்ன செய்யாது வராது ஆனால் கத்த சொல்லுகிறாரு உனக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் உன் தொழில் விரிவாவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் உன் தேவை சந்திக்கப்படுவதற்கு எந்த விதமான சூழலும் இல்லாமல் இருக்கலாம் நீ சூழ்நிலை பார்க்காதீங்க கர்த்தர் உங்க கூட இருப்பதை நிச்சயத்துக் கொள்வீலானால் என் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை நீங்க உறுதியாக நீ விசுவாசிப்பீலானால் கர்த்தர் சூழ்நிலைகளை லகுவாய் மாற்றுவார் கத்தர் யார் துணை நிற்பாராம் உத்தமர்களுக்கு இந்த காலை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினால் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார் அவன் ஆசிரியத்தார் இந்த காலை விடம் எதை கத்தர் உத்தமம் என்று சொல்லுகிறார் இந்த காலே வேற ஆவி உள்ளவனாயிருந்து உத்தமமாய் பின்பற்றினான் எந்த காரியத்தை கத்தர் உத்தவம் என்று காலைவிடம் சொன்னார் வாசிங்க என்னகம் பதினான்கு முதல் வசனம் அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்கலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் போது இந்த இடத்துல பன்னெண்டு பேர் வேவு பார்க்க போகிறார்கள் போன இடத்துல வேவு பார்த்து நாற்பது நாட்களுக்கு திரும்பி வரும் பொழுது பத்து பேர் அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி சொல்கிறார்கள் அந்த தேசத்துக்கு நாம் போக முடியாது அந்த தேச சுதந்திரிக்க முடியாது அங்கே ராட்சத புத்தர்கள் இருக்கிறார்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் அழுத புலம்பினார்கள் ஐயோ இந்த ரெண்டு வருஷமா நாங்கள் பண்ணி கானானுக்கு அருகில் வந்தோம் கர்த்தர் கொண்டு போவார்னு பார்த்தோம் இப்போ எங்கேயும் நாங்கள் ஆசீர்வாதம் பார்க்க முடியாது என்று புலம்பினார்களாம் இவங்க புலம்புறதை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை வாசிங்க என்னாகும் பதினான்கு பதினொன்று கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதி இருப்பார்கள் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் இந்த ஜனங்கள் அழுது புலும் பொழுது கர்த்தர் பயங்கர கோபம் பயங்கர வேதனை அப்படி சொல்லுரு எது வரைக்கும் விசுவாசியா இருப்பாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையாக இருந்த பொழுது கர்த்தர் இவர்களுக்காக அநேக அற்புதங்களை செய்தார் அநேக ஆச்சரியமான காரியங்களை செய்தார் பத்து விதமான அற்புதங்களை செய்து இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினார் விடுதலை ஆக்கின கர்த்தர் வனாந்திரத்தை நடத்துகிறார் கர்த்தர் தங்கள் கூட இருக்கிறார் என்பதை அவர் பிரத்யட்ச அடையாளமாய் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அதை பார்க்கிறார்கள் பகலில் ஸ்தம்பம் ராத்திரி அக்கினி ஸ்தம்பம் இவர் வழி நடத்துகிறதை கண்ணார பார்த்தார்கள் கர்த்தர் இருக்கிறத கண்ணாரை பார்த்தார்கள் செங்கடல் பிரிகிறத ரெண்டு கண்களால் பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் வானத்திலிருந்து மண்ணா பொழிகிறதை பார்த்தவர்கள் இப்படி கத்தர் இவர்களுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவித்தவர்கள் இப்ப காணானுக்குள்ள நுழைகிற நேரம் வரும் பொழுது சூழ்நிலைகளை பார்த்து இதுவரை நடத்தின கத்தரை மறந்துவிட்டு இதுவரை செய்த அற்புதங்களை மறந்துட்டு இதுவரை கண்ட கத்தின் வல்லமை மறந்துட்டு இப்போ புலம்புறாங்க ஐயோ நாங்கள் எப்படி காரணக்குள்ள போவோம் இதுதான் கத்தர் வேதனையா இருந்தது இவருடைய அவிசுவாசத்தை கண்டு கத்தர் வேதனைப்பட்டார் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கத்த செய்த அற்புதங்களை நாம் எத்தனையோ சூழ்நிலை தினமும் அனுபவித்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தை செய்த அற்புதங்களை அனுபவித்தாலும் ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கம் வரும் பொழுது உடனே கத்தசில் எல்லாவற்றையும் மறந்துட்டு நாம் சொல்லுகிற காரியம் ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்கும் என் தேவை எப்படி சந்திக்கப்படும் எப்போ என் பிரச்சனை மாறும் உண்மையாலுமே கத்துறது அருவு இருக்கிறார் இதுவரை நடத்தின தேவனுடைய வார்த்தைக்கு நடத்துதலை மறந்து அவிசுவாசப்பட்டு நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நம்ம அவிசுவாசமா செய்கிற காரியம் கத்துறது அருவு இருக்கிறார் இவங்க எல்லாம் அவிசுவாசமா பேசும் பொழுது கால வெனசிதான் நாம் இருபத்தி நான்கு அவசரம் என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார் எல்லாரும் அவிசுவாசமா பேசும் பொழுது கத்த சொல்லுகிறார் காலேப் வேற ஆவி அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்களுக்கு எல்லாருக்கும் அவிசுவாசமான சிந்தை வேறு ஆவின் கத்த சொல்லுவது அவன் வாயின் வார்த்தைகள் விசுவாசம் உள்ளதா இருந்தது அலே லூயாம் அலேலூயாம் விசுவாசத்திலே இருந்தான் எதுல உத்தமனாயிருந்தான் உத்தமனா என்ன உண்மையாய் உறுதியாய் மாறாமல் இருப்பதுதான் உத்தமம் இந்த காலே விசுவாசத்திலே உத்தமனாயிருந்தான் நேரத்துக்கு ஏற்றது போல அவன் பேசுகிற ஆள் அல்ல இந்த இஸ்ரோ ஜனங்கள் காணானுக்கு வெளியில் இருக்கிறவரை ஓ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கத்த கொண்டு போவார் என்று விசுவாசமாக பேசினான் ஆனால் சூழ்நிலைகள் மாறும்பொழுது இவன் வாயின் வார்த்தை அவிஸ்வாசமாக இருந்தது ஆனால் காலை அப்படி அல்ல எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய காரியங்கள் வாய்ப்பதற்கு சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் காலேவின் வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகள் இல்லை அப்போ தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசத்திலே உத்தமம் நமக்குள்ள அது இருக்கா நாம சில நேரங்களிலே நாம ஜெபிக்கிற காரியம் உடனே நடந்த உடனே விசுவாச வார்த்தை பேசுகிறோம் ஓ நான் ஜெபித்தேன் கத்தர் செய்தார் அல்லது நாம் கேட்கிற காரியம் அது கிடைப்பதற்கு வாய்ப்புகளை கத்தர் உருவாக்கி தந்து கொண்டே இருக்கும் பொழுது நான் விசுவாசத்தை சொல்லுகிறோம் நான் ஜபித்தேன் கத்தர் எல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார் அதே வாய் நாம் கேட்கிற காரியம் ஜெபிக்கிற காரியம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பும் தெரியாத பொழுது எல்லாம் இருக்கும் பொழுது அல்லது ஜெபிக்கிற காரியம் அநேக நாட்களை காலதாமதம் ஆகும் பொழுது அதே போல நான் கேட்கிறதை கத்தனுக்கு தருவார் என்னை கைவிட மாட்டார் என் நடத்துவார் என்று நாம் சொல்லுகிறோமா அல்லது தாமதமாகும் பொழுது புலம்புகிறோமா உத்தமங்கிறது நாம் கேட்டது உடனே கிடைத்தாலும் விசுவாச வார்த்தை பேசுவோம் காலதாமதம் ஆனாலும் என் கத்தனின் ஜபத்தை கேட்டார் ஏற்ற வேலையில் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அலையிலுவியான் ஒரே கானன் பன்னெண்டு பேரும் போனாங்க இந்த பன்னெண்டு பேரும் அதாவது தேசம் சரியில்லை அது முடியாது என்று புலம்பினார்களே அந்த பேர் எப்படி அறக்கர்களை பார்த்தார்களோ அதே போல காலைவும் பார்த்தான் இந்த பத்து பேர் இந்த காணனை எப்படி சுற்றி பார்த்தார்களோ அதே போலதான் சுற்றினான் ஒரே பார்வை ஒரே சூழ்நிலை ஆனா காலை பார்த்த பார்வை வித்தியாசமானது சத்தமா சொல்லுங்களேன் எல்லா மனுஷனுக்கும் வருகிற பிரச்சனை தான் நமக்கு என்ன செய்து வருது இன்னைக்கு ஆண்டோர் அறியாத உலக மனுஷன் பாருங்கள் ஒரு சின்ன பலவீனம் வந்துருச்சு அப்படின்னா புலம்பி தீத்துருவாங்க வேலையில் ஒரு பிரச்சனை தொழில ஒரு பிரச்சனை கடன் நெருக்கடி ஏங்க எதுக்கு தாங்க வாழ்கிறது எது என்ன வாழ்க்கைங்க இது ஒரு நாள் சமாதானம் இல்லைங்க போராட்டம் பிரச்சனை புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு வருகிற அதே பிரச்சனை தான் நமக்கும் அவர்களை போல நாமும் புலம்புகிறோம் அப்படின்னா நாம் விசுவாசில உத்தமர்கள் இல்லை இந்த பத்து பேரை போல நாம மாறுபாடு உள்ள ஜனம் பத்து பேருக்குள்ள அதே பிரச்சனை தான் காலை பூக்கும் ஆனால் பத்து பேர் பிரச்சனையை பார்த்து புலம்புக்குறான் ஆனா காலை புலம்புல அவன் என்ன சொல்றான் பாருங்க எட்டு ஒன்பது வாசிங்களேன் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தா அர்த்தன் நம்ம மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பா கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் நீங்கள் அவர்கள் அவர்கள் நமக்கு இரையாவார்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார் இத காலவின் வார்த்தை ஒரே அரக்கர்கள் தான் அந்த பத்து பேர் அந்த அறக்கலை பார்த்து பயந்து நடுகினார்கள் அவங்க பத்து பேரும் சொல்கிறார்கள் அந்த அரக்கர்கள் பார்வைக்கு நாங்களா வெட்டுக்களையே போல இருந்தோம் எங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்களையே போலதான் இருந்தோம் அவ்வளோ ஜைஜாண்டிக்கா இருந்தார்கள் நம்மளால மேற்கொள்ள முடியாது இது பத்து பேர் ஸ்டேட்மெண்ட் ஆனா அதே காலே அதே அரக்கர்களை பார்த்தான் அதே பிரச்சனை பார்த்தான் ஆனா காலை என்ன சொல்கிறான் அவர்கள் நமக்கு இரையாவார்கள் காரணம் என்ன சொல்லுற கத்த நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார் அலையிலூயா உலக ஜனங்கள் ஒரு பிரச்சனை வரும் பொழுது பார்த்து புலம்புறான் அவர்கள் நம்பிக்கையற்ற கூட்டம் ஆனா நாம் அப்படி இல்லை அவர் வருகிற அதே பிரச்சனை தான் எனக்கும் அவர்கள் வருகிறது போல எனக்கு வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை சரீரத்தில் பலவீனம் பொருளாதார நெருக்கடி ஆனால் நான் அவர்களை போல புழும்புவதில்லை கத்த என்னோடு கூட இருக்கிறார் என்னை அவர் ஜெயமாய் நடத்துவார் இந்த உத்தமத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் சில நேரங்களில் கத்தரே நமக்கு சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார் சில போராட்டங்களை அனுமதிக்கிறார் சில மனிதனை எழுப்புகிறார் சில பொருளாதார நெருக்களை உண்டாக்குகிறார் எதற்கு அப்படின்னா அந்த சூழ்நிலை பார்த்து அந்த அரக்கர்களை பார்த்து பொருளாத நெருக்கடி என்று அரக்கன் சமாதானமற்ற சூழ்நிலை என்ற அரக்கன் பலவீனம் அரக்கன் விரோதமாக எழும்புகிற மனிதன் என்கிற அரக்கன் அதை பார்த்து நாம புலம்புகிறோமா அல்லது விசுவாச வார்த்தையில் பேசுகிறோமா நாம விசுவாசத்துல இருந்தால் என் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என்னை இதுவரைக்கும் நடத்தின கத்தன் இன்னமும் நடத்துவார் என்று விசுவாச உத்தமாயிருந்தால் கத்தன் அமைச்சய நடத்துவார் அல்லாம் காலை வேற ஆவி என்றால் அவன் விசுவாசத்திலே உத்தமன் அவன் போராட்டங்களை பார்த்து சோந்து போகல நெருக்கங்களை பார்த்து சோந்து போகல அவன் விசுவாசம் எல்லாம் கூட இருக்கிறார் கத்தையனோடு அவர் நடத்துவார் சொன்ன வாக்கு நிறைவேற்றுவார் எனக்கு காணான் தேசத்தை தருவேன் சொன்னவர் நிச்சயம் தருவார் அலையிலாம் இன்னை கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதே கத்தரு பிரியம் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை வாழாக்காமல் தலையாக்க உங்களை கீழாக்காமல் மேலாக்குவதே கத்தரி விருப்பம் சொன்னவர் செய்யும் வரை ஒரு நாள் உங்களை கைவிடுவதில்லை அலையிலூயாம் போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க நெருக்க வரும் பொழுது பாடுகள் வரும் பொழுது நீ நினைத்த காரிய தடைபடும் பொழுது அல்லது நீ எடுக்கிற முயற்சி தோல்வியில் முடிவது போல தெரியும் பொழுது உங்கள் வாயின் வார்த்தைகளினால உங்கள் இறுதித்தின் எண்ணங்களினால் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் புலம்பாமல் தைரியமாக சொல்லுங்கள் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அலையிலூயாம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உத் விசுவாச உத்தமாக இருக்கிற சூழலை பார்க்க மாட்டாங்க சூழ்நிலை எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் சுற்றி எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சுற்றி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் விசுவாசத்திலே உத்தமமாக இருப்பவர்கள் சூழலை பார்க்க மாட்டாங்க மாறாதமல் மாறாக தன்னோடு இருக்கிற கர்த்தரை பார்ப்பார்கள் அலையலூயாம் இந்த பத்து பேரும் காணான்லேருந்து அறக்கறலை பார்த்தாங்க காலை யாரை பார்த்தான் கத்தனமோடு இருக்கிறான் பத்து பேருடைய சிந்தை எப்பவுமே ஐயோ அறக்கர்கள் 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 நம்மால் மேற்கொள்ள முடியாது காலையுடைய எண்ணமெல்லாம் அதில் அவன் டோட்டல் அறக்கறளை மறந்துட்டான் அவன் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கத்தனமோடு இருக்கிறார் அவர்கள் நமக்கு இரையாவார்கள் நம்ம எதங்க பார்க்கறோம் போராட்டத்தை பார்க்குறீங்களா உங்களோடு இருக்கிற கத்தரை பார்க்குறீங்களா உங்க தேவையை பார்க்குறீங்களா கர்த்தரை பார்க்குறீங்களா உங்களோடு போராடுகிற மனிதர்களை பார்க்குறீங்களா அல்லது கர்த்தரை பார்க்குறீங்களா நாம் தேவனை பார்த்து எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அல்லது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்ன வரை நிறைவேறாமல் அது காலதாமதம் ஆனாலும் நான் புலம்ப மாட்டேன் என்னோடு கர்த்தர் எனக்கு கொடுப்பேர் என்று சொன்னதை என்னை செய்வேர் என்று சொன்னதை நிச்சயம் ஒரு செய்து முடிப்பார் அலே லூயா அலே லூயா நான் ஒரு நாள் அவிசுவாசமா பேச மாட்டேன் யோபு எல்லாம் இழந்து போனான் அவன் மனைவி வந்து சொல்றா இன்னுமாவ உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறேன் அவன் என்ன உத்தமம் என்னை அழைத்த தேவன் உண்மையில் ஒருவேளை எனக்கு இவ்வளவு நெருக்கங்களை அனுமதிச்சானோ என்னை கைவிடலையே கூட இருக்கிறார் என்று ஒரே ஸ்தோத்திர பலி யோபு அவன் துதிச்சுக்கிட்டே இருக்கிறான் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவன் செலுத்திக்கிட்டே இருக்கிறான் துதிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆண்டு பேர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறான் யோபின் மனைவிக்கு பயங்கர எரிச்சல் யோபுவின் மனைவிக்கு கண்களுக்கு முன்பு என்னென்னதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ அது அதே பிரச்சனை தான் யோபுவின் கண்களுக்கும் யோபின் மனைவி பத்து பிள்ளைங்க இறந்துட்டாங்களே சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சே அது வேதனை அதே பிரச்சனை தான் யாருக்கும் யோபுவுக்கும் ஆனா யோபின் மனைவி நடந்த சம்பவங்கள் நெருக்கங்கள் அதை பார்த்து புலம்பிட்டே இருக்கிறா ஆனா யோபு அந்த பிரச்சனை பார்த்தாலும் புலம்பல கத்தளை துதிச்சான் என்ன காரணம் என் தேவன் என் வாழ்க்கையில எதை அனுமதிச்சாலும் அவரை விசுவாசித்தான் எனக்கு ஒரு காலம் வரும் என் சூழ்நிலை மாறும் என்னை கத்த உயர்த்துவான் என்று விசுவாசத்துல உத்தமனாயிருந்தான் அலையலூயா லூயா அந்த உத்தம குணத்தை பார்த்த கத்தை ரட்டிப்பா யோ ஆசிர்வதித்தான் இன்னைக்கு கத்தவனை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை சில நெருக்கம் சில போராட்டம் சில பாட சூழ்ந்திருக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் இன்னும் கரங்களில் வந்து சேராமல் இருக்கலாம் அல்லது கட்ட கொடுத்த வாக்குத்தத்துவம் இன்னும் நிறைவேறாது போல தெரியலாம் சோந்து போகாதீங்க யோபுவை போல எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாலும் என் விசுவாசத்தில் நான் உத்தமனாக இருப்பேன் காலவே போல நான் உத்தமனாக இருப்பேன் அலையலூயாம் நலையிலூயாம் நான் உத்தமராக இராவிட்டால் நமக்கு நாமே பிரச்சனை வர வைத்துக்கொள்வோம் ஒரு வார்த்தை வாசிங்க மற்ற பதினான்கு

நாலாம் சாமத்தில் படகு தத்தளிக்குது சீசரால் படகு கொண்டு போக முடியல பெரும் காற்று இப்போ ஏசு கடல் மேலே நடந்து வரார் இதை சீசரில் பார்த்து பயப்படுகிறார்கள் இயேசு பயப்படாத இப்போ நான் தான் உடனே பேர் என்ன சொன்ன ஆண்டவரே நீரே ஆனால் நானும் என்ன செய்யட்டும் கடல் மேலே நடந்து வரட்டும் உடனே ஆண்டு சொன்னார் வா அப்படின்னு இது இதுவரைக்கும் கடலில் மீன் பிடிச்ச பேதுரு கொஞ்ச நேரம் அந்த கடைசி வினாடி வரைக்கும் கடல் காற்றோடு போராடி கொண்டிருந்த பேதுரு இப்போ எதுவுமே நடக்க கால வைக்கிறான் அவன் என்ன தைரியம் அவனுக்கு வான் சொன்னவர் உண்மையில தேவன் வான் சொன்னவர் என் கத்தர் உடனே தைரியம் காலத்தை தண்ணியில வச்சான் தண்ணி மேல அப்படியே நடந்து வரான் இயேசுவ போல விசுவாசம் இருந்தா நாம பிரச்சனையின் மேல நடப்போம் அலையலூயா அலையலூயா மோசையால் நடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனம் செங்கடலை பிளந்து நடுவில் நடந்தார்கள் ஆனா இயேசு ஆராதிக்கிற நாமோ பிரச்சனை மேலேயே நடப்போம் அலே லூயா சத்தமா சொல்லுங்களேன் எத்தனை பேர் புரிஞ்சது நடத்தப்பட்டவர்கள் கடலை பிளந்து நடந்தாங்க நாம கடலை பிளந்து நடக்கிறது இல்ல கடல் மேலேயே நடந்து கடலை காலு கீழே வைக்கிறவர்கள் லூயா அலே லூயா நாம பிரச்சனை பார்த்து சோந்து போவர்கள்ல பிரச்சனைக்கு மேலே நடக்கிறவர்கள் பிரச்சனை நம்மை பார்த்து அடங்கும் அலே லூயா எப்ப விசுவாசத்தோட ஆனால் இப்போது பேதிருப்பாருங்க விசுவாசம்லாம் இருந்தால் நடந்து வந்தால் நாம் அப்படிதான் அநேக நேரத்தில் விசுவாச வார்த்தை பேசுவோம் ஜெயமும் எடுத்திருப்போம் விசுவாசத்தோடு நின்றிருப்போம் அநேக நெருக்கங்களை ஜெயித்திருப்போம் ஆனால் அநேக நேரங்களில் அந்த விசுவாசத்தில் உத்தமமாக நிற்பதில்ல அங்கே தான் பிரச்சனை இந்த பேதிரு பாருங்க விசுவாசத்தோட கடல் மேல் நடந்தான் எந்த கடல் ஆர்ப்பரிச்சிச்சோ எந்த கடல் இவங்க விரோதமாய் போராடிச்சோ எந்த கடல் இவங்க படகையே கவிழ்த்து போட பார்த்துச்சோ அதே கடலை காலு கீழே வச்சு பேசு நடந்தான் ஆனால் கொஞ்ச நேரம்தான் நடந்தான் என்ன நடந்துச்சா முப்பத்தி ஓரம் சேர்ந்து வாசிங்க காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே போதும் போதும் இந்த இடத்துல பேரு கடல் நடந்து வந்தான் கொஞ்ச நேரத்தை திரும்ப கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சான் எதனால இயேசுவை பார்த்து விசுவாசத்தோட நடக்க நடக்க பிரச்சனை ஜெயிச்சுட்டே இருந்தான் கொஞ்ச நேரத்துல இயேசுவை பார்க்கறது பதில் எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் காற்று பலமா இருக்கிறத கண்டு நம்ம பார்வை இயேசு பக்கம் இல்லாம உலகத்து பிரச்சனை பக்கம் திரும்பிச்சுன்னா நாம் பிரச்சனையை ஜெயிக்கிறவர்கள் பிரச்சனை உள்ள தோற்று எந்த கடல் மேல் நடந்தாலும் இப்போ அதே கடலுக்குள்ள மூழ்கி போறான் ஒரே காரணம் இயேசு பார்க்கிற வரை விசுவாசம் பெருகிட்டே இருந்துச்சு இயேசு பார்க்கறான் அவரும் நடந்து வராரு அவர் நடந்து வரார் இயேசு பார்க்க பார்க்க ஓ என்னாலும் நடக்க முடியும் நடந்துகிட்டே இருந்தான் அவர் பார்க்கறது விட்டு பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சான் அந்த கடல்ல மூழ்க ஆரம்பித்தான் உத்தமமற்ற விசுவாசம் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இல்லைன்னா எந்த பிரச்சனையை நாம ஜெயித்தோமோ அதே பிரச்சனை நம்மை திரும்ப தோற்கடிக்கும் அலையலூயாம் அலையலூயாம் சில நேரத்தில் சில பலவீனம் வந்த பொழுது விஸ்வாச ஜோமனிட்டு கத்திரத்து சுகத்தை பெற்றிருப்போம் அதே போல திரும்ப பலவீனம் வரும் பொழுது இப்போ ஐயோ எவ்வளோ பெரிய பலவீனம் என்று விசுவாசத்த தவறி பெலவீனத்தை கண்டனம் சோர்ந்து போனால் இப்போ ஜெயித்த நாம் எந்த பலவீனத்தை ஜெயித்தோமோ அந்த பலவீனம் நம்மை திரும்ப ஜெயிக்கும் அலே லூயா அலே லூயா போராட்டத்தை ஜெயிக்கிற ஒரே வழி உத்தமமான விசுவாசம் என்ன ஆனாலும் சரி காற்று எவ்வளவு பலம் ஆடிக்கிட்டுமே எவ்வளவு பண நெருக்கடி வரட்டும் எவ்வளவு மனிதன் விரோதமாக கையில் கையில எல்லாம் வெறுமையா இருந்தாலும் சரி எல்லாம் எம்டி இருந்தாலும் நான் கத்தளை விசுவாசிப்பேன் அலே லூயாம் அலே லூயாம் ஜார்ஜ் முள்ள ஒரு தேவ மனுஷன் நல்ல விசுவாசம் வீரன் ஜபிக்கிற ஒரு ஜப வீரன் ஒரு நாள் அவர் கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறார் கப்பலில் பிரயாணம் பண்ணி ஒரு 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 தீவுக்கு அவர் ஊழியத்துக்காக போகணும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இடத்துல போய் சேரணும் அதை கனெக்ட் பண்ணி தான் அவர் பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த பிரயாணம் கரெக்டாக போய் சேர்ந்தால் அந்த இடத்துக்கு போயிடலாம் அவர் வேலையும் முடிஞ்சிடும் போகிற வழியில் அந்த கப்பல் அந்த மாலுமி சொல்லுகிறான் ஐயா கப்பலை நாம் இனி நாம் பிரயாணம் பண்ண முடியாது பெரிய பெரிய பனிப்பாறைகள் சூழ்ந்துருக்குது அக அந்த ராத்திரி நம்ம பிரயாணம் பண்ண முடியாது நாம் இந்த துறைமுகத்தை நம்ம வெயிட் பண்ணணும் நாம் விடுஞ்சதுக்கப்புறம் தான் பிரயாணம் தொடங்க முடியும் அப்போ ஜார்ஜ் மில்லர் சொல்கிறாரு இல்லை இல்லை நாளைக்கு நாங்கள் இருக்கணுமே அப்போ யோசிச்சு பிரயாணத்தை நம்ம தொடர முடியாது நீங்கள் நாளைக்கு இந்த இடத்துக்கு நீ போய் சேர முடியாது பனிப்பாறல் ஏராளமாக இருக்குது அப்போ இந்த ஜார்ஜ் மில்லர் சொன்னாராம் நீ பிரயாணத்தை ஸ்டாப் பண்ணாத நான் ஜோ வரேன் பனிப்பாறையில் உருகிடும் நீ பிரயாணத்தை ஸ்டாப் பண்ணிவிடு அப்போ இந்த கப்பல் மாலுமி சொன்னான் எப்படி அது மா அந்த க பனிப்பாறை உருகும் ஒருவனி வெயிட் பண்ணு இவர் போய் உள்ளே சோம் பண்ணிட்டு வந்தாராம் அந்த மாலுமி சொன்னான் சார் நானும் சோம் பண்ணுறேன் நீ ஒன்றும் ஜோ பண்ண வேண்டாம் நீ கப்பலை மட்டும் ஓட்டு இல்லைங்க பனிப்பாறை இப்போ போய் பாரு பனிப்பாறை இருக்காது அப்படின்னாராம் இவன் போய் பார்க்குறான் இதுக்கு முன்னாடி பார்த்த பனிப்பாறை ஒன்றும் இல்லை தெளிவாக இருந்துச்சு அவன் சொன்னான்னா ஒன்றுமே இல்லை சார் இப்போ கப்பலை ஓட்டு அலையூயா லூயா விசுவாசம் எந்த தடையும் உடைக்கும் இந்த ஜார்ஜ் முள்ளரை அநேக பரிசு சொல்லுகிறது விசுவாச வீரர் பனிப்பாறை பார்த்து சோந்து ஐயோ தடை நாம என்ன செய்வோம் ஐயோ நாளைக்கு போய் சேரணுமே பனிப்பாறை தடையா இருக்குதே ஆனால் ஜார்ஜ் முல்லர் அப்படி இல்லை என் விசுவாசம் இயற்கையான காரியத்தையும் மாற்ற வல்லமை உள்ளது அல்லையலூயா ஜார்ஜ் முல்லர் யாரு பெரிய தேவத்துதனா இல்லை உங்களை என்னை போல பாடுள்ள மனுஷன் அப்போ நீங்களும் நானும் அந்த ஜார்ஜ் முள்ளரை போல காலேபை போல நாமும் விசுவாசிக்க உண்மையா இருந்தால் நமக்கும் கத்தர் அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மையில் இந்த மாதத்தில் அநேக தடைகள் இருக்கலாம் உங்களுக்கு சோர்ந்து போகாதீங்க காலையை போல விசுவ வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாச உத்தவமாயிருந்தால் கத்தர் நம்ம தடைகளை உடைப்பார் நம்ம ஜெயமாய் நடத்துவார் அலே லூயா ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில இருக்கிறத எத்தனை பேர் பெரியவர் நம்புகிறோம் அலே லூயா தீர்மானம் பண்ணுங்க நான் விசுவாசத்தில் உத்தமனாக இருப்பேன் என் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நான் இனி பிரச்சனை குறித்து பேச மாட்டேன் பிரச்சனை பண்ணுகிற மனிதனை குறித்து பேச மாட்டேன் தடைகளை குறித்து பேச மாட்டேன் என் தேவைகளை குறித்து நான் பேச மாட்டேன் நான் இழந்து போன காரியங்களை குறித்து பேச மாட்டேன் என் கடினமான சூழ்நிலை குறித்து பேச மாட்டேன் என் வாயின் வார்த்தையெல்லாம் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் அற்புதம் செய்வார் இந்த சூழ்நிலை மாறும் என்னை கத்தர் உயர்த்த போகிறார் என்று விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுவேன் வாக்குத்த வசம் அறிக்கை பண்ணுவேன் என்று தீர்மானம் பண்ணி இன்றிலிருந்து விசுவாச வார்த்தைகளை பேச நீங்க அர்ப்பணித்து பாருங்க நிச்சயமாய் சொல்கிறேன் கர்த்தர் துணையாயிருந்து உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் காலே காலை விசுவாசித்தான் கீரியாத் அர்பா என்கிற கடினமான இடத்தை அவன் எபிரோன் என்று ஒரு ஆசீர்வாதம் இடமாக மாற்றி கொடுத்தார் இன்றைக்கு நீ விசுவாச உத்தவமாக இருந்தால் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை எதெதெல்லாம் கடினமா இருக்குதோ வேலை தொழில் பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை எதெல்லாம் கற்பாரை போல இருக்கிறதோ காலை போல நீ விசுவாச உத்தவமாக இருந்தால் அந்த கீரியாத் அர்பாவை கத்தர் உங்களுக்கும் எபிரோனாய் மாற்றுவார் அலையிலூயாம் அலே லூயாம் நம்ம எல்லாரும் படிடுவோம் படையிடுவோம் நம் எல்லாரும் படியிற்று காலே உத்தம விசுவாசம் உள்ளவனாய் கத்தர் பின்பற்றின பொழுது கத்தர் எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் அவர் லகுவாய் மாற்றிக் கொடுத்தாரு இன்றை கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மாதத்தின் முதல் தேதியில் என் வாழ்க்கையில் தடைபட்டு புலம்பெகிறீர்களோ இந்த பணம் இன்னும் வராமல் வேலை நெருக்கடியா இருக்கிறது என் சூழ்நிலை நெருக்கடியா இருக்கிறது நான் எதிர்பார்த்த காரியம் என் கைகொடி வரலையே எல்லாம் தடைபட்டு ஒருவேளை போயிருப்பீங்களால் விசுவாசத்தோடு சொல்லுங்க கத்தர் எனக்காக வெண்கலை கதவுகளை உடைக்க வல்லமையில எனக்காக இருப்பு தாழ்பார்களை முறிக்க வல்லமையுள்ளவர் கர்த்தன் கடினமான சூழ்நிலையை என் கீரியாத் அர்பாவ கர்த்தர் எபிரோனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போமா எல்லார் வாய்களை திறந்து ஹாலே லூயா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என் சூழ்நிலை மாற்றுகிறவர் என்னோடு துணையாய் நிற்கிறவர் அவர் எனக்காக அற்புதம் செய்கிறவர் எல்லா விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுவோமா ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் நல்லவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நீ பயப்படாதே கத்தன் வலது கருத்தை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ தடைகளை பார்த்து சோர்ந்து போகாது போராட்டம் கண்டு சொந்து போகாது அற்புதங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் அதிசயங்களை செய்கிறவர் உன் அருகிலே இருக்கிறார் அவர் உனக்காக யாவையும் செய்கிறவர் அவர் பெண்களுக்கு அதைகளை உடைக்கிறவர் அடைபட்டு வாசலை திறக்கிறவர் ஆலை லூயா ஆலை லூயா ரீஷாக

வைக்கிறார் உனக்கு அடைபட்ட வாசலை கத்தர் உழைக்கிறார் ஒரு திறந்த வாசல் ஒரு திறந்த வாசல் கத்த நல்லவ கத்த நல்லவ கத்த நல்லவ என்ன கருமையான தேவச்சனமே கத்தனுக்கு திறந்த கதவுகளை கத்தன் கண் முன்பாக காட்டிக்கொண்டே இருந்தார் இனி கத்த சொல்கிறார் இதுவரைக்கும் எல்லாம் எனக்கு அடைபட்டு இருக்குது நான் போன பக்கம் எல்லாம் எனக்கு ஒரு விதமான ஆசீர்வாதம் இல்லை எல்லாம் அடைபெற்று புலம்புகிறாயோ கத்தர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் அடைபட்ட கதவுகளை கத்தர் இந்த நாளிலே உனக்கு திறந்திருக்கிறார் இதோ திறந்த வாசல் இதோ திறந்த வாசல் நீ உள்ளே சென்று உள்ளும் புலம்புமாய் நீ ஆசிர்வாதனை பெற்றுக்கொள்ளுவாய் நீ மனதாரா அடைபெற்ற வாசலை கத்த திறக்கிறார்

உன் பிரயாச வாய்க்கும் கத்த வாசல வைக்கிறார் உன் பிரயாச வாய்க்கும் இந்த ரெண்டாவது மாதத்துல கத்தர் உனக்கு அற்புதங்களை கத்தர் அற்புதங்களை செய்கிறவ உன் கீரியா தர்பா எபிரோனாய் மாறும் உன் கடினமான சூழ்நிலை ஆசீர்வாதமாய் மாறும் இந்த மாதத்துல விசுவாசத்தோட கத்தரை பின்பற்றுங்க உத்தம விசுவாசம் உள்ளவனுக்கு உனக்கு கத்த துணையாயிருக்கிறா அற்புதங்களை செய்கிறவ எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே ஜெபிக்கிறோம் உன் தேவனாயிருக்கிற கத்தராகி நான் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் மாதத்துல எங்கள் ஒவ்வொரு கரத்தை நீ பிடிச்சிருக்கிறீங்கப்பா எங்களுக்கு துணையாக நிற்கிறீங்க ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் காலை உத்தம விசுவாசத்தோட உண்மை பின்பற்றி வந்த பொழுது அவனை கீரியா தர்பாவை எபிரோனாய் மாற்றி கொடுத்து இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் யார் யாரெல்லாம் உத்தம விஸ்வாசத்தோட உண்மை சார்ந்து கொள்கிறார்களோ அவர்களோடு கற்ற இருந்து எல்லா கீரியா தர்பாவையும் எபிரோனாய் கற்று மாற்றும் ஒருவேளை இன்னும் சந்தேகம் அவிஸ்வாசம் இருக்குமானால் அது எல்லாம் கத்தையும் எடுத்து போட்டு விசுவாசத்தால் நடப்புங்க இந்த மாதம் முழுவதும் விசுவாசத்தின் மேன்மைகளை சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா கிருபை குப்பை கொடுக்குறோம் இந்த மாதம் முழுவதும் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்துங்க தேவைகளை சந்திங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க போக்கில் வரத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்க குடும்பத்தை வேலையடைத்துக் கொள்ளும்படி ஜபிக்கிறேன் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆத்துமாவே கத்தரி சோத்திரி என் மொளுமே பிரசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை கத்த செய்தபகாரணம் மறவாதே ஆமே என்னுடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் கத்தராகிய கிருபையும் பரிசுத்தாவே அவனுடைய ஐக்கியம் சமாதம் வழிநடத்துதல் என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் அலே லூயா அலேலூயா லூயா கத்தோவரை ஆஸ்வதிப்பாராக